Hi, hello, welcome. Welcome back to my channel, Ragini Ragi. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன வீடியோ சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்டா பாக்குறீங்கனா, சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏனா அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்ககிட்ட வந்து சேரும். சோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சோ இன்னைக்கு என்ன வீடியோ சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் அக்கா நான் என்ன பண்ணாலும் எனக்கு வந்து ஃபேஸ் வந்து பிரைட்னிங் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்களா. சோ அவங்களுக்கான ஒரு டிப்ஸ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம ஃபேஸ் தங்கம் போல ஜொலிக்கணுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் நான் சொல்ல போறேன். இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்ஸ்ங்க. சோ நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ என்ன இன்க்ரீடியன்ஸ்கிறத நான் இப்ப சொல்றேன். பெரும்பாலும் வந்து கடையில் போய் வாங்குற கிரீம் இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ என்ன ஏன்னா அதில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போது நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து கெமிக்கல்ஸான ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம ஃபேஸ் வந்து ஒரு 13 ஏஜ் எல்லாம் ஆகும்போது வந்து என்ன ஆகும்னா, ஃபேஸ் வந்து ரொம்ப சுருக்கம் ஆயிரும், பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ அதனால நம்ம வீட்டில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ரெமெடியை வச்சு நம்ம ஃபேஸை வந்து நம்ம இளமையாக வச்சுக்கலாம். ஸோ என்ன ரெமெடினா, வளவலாக பேசிகிட்ருக்கேன்னு நினைப்பீங்க. ஸோ உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, பொட்டேட்டோ, இது வந்து கடையில் வந்து கிடைக்கிறது ஒன்று தான். ஸோ இந்த பொட்டேட்டோவை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம இந்த பொரியலுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு சீவல் இருக்குல்ல, அந்த சீவலை வச்சு ரொம்ப சீவி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா கூட மிக்சியில் கூட நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. அடித்து எடுத்துகிட்டு இந்த பொட்டேட்டோட ஜூஸ் மட்டும் தனியாக வந்து பிழிஞ்சு ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. பவுலில் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம எங்கே என்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோன்னா, முல்தானி மொட்டி. முல்தானி மொட்டி வந்து அதிகமாக எல்லா ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே இதை வந்து அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் சின்ன ஒரு கடையில் கூட போய் கேட்டால் கூட கிடைக்கும், அப்படி இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே முல்தானி பவுடர் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து எங்கேயுமே கிடைக்காமல் இருக்காது. கண்டிப்பாக வந்து வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணலாமான்னு கேட்டால், கண்டிப்பாக இல்லை, முல்தானி பவுடர் மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ணணும். கடலை மாவு ஆட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக நீங்கள் கடலை மாவு ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இதில் வந்து பொட்டேட்டோவில் வந்து நிறைய எஃபெக்டிவான வந்து திங்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, பொட்டேட்டோ வந்து ரொம்ப ரொம்ப அந்த பாலர் கூட அது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் நம்ம வந்து என்னென்னா, வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற ரெமெடியை வந்து ஸோ நம்ம எப்போ வேணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே இப்போ கெமிக்கலான ஐட்டம்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறதை விடைக்கும் இது வந்து நம்ம ஃபேஸ்க்கு போடும்போது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு இது காமிக்கும். ஸோ பொட்டேட்டோ ஜூஸ் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. முல்தானி பவுடரை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் வந்து ஒரு டீஸ்பூன் முல்தானி பவுடர் எடுத்துக்கோங்க. இது கூட பொட்டேட்டோ ஜூஸ் வந்து நம்ம ஒரு பவுலில் வச்சுருக்கோம் இல்லையா, பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஜூஸை வந்து அப்படியே வந்து மேலாக்கில் அந்த முல்தானி மட்டு பவுடரில் வந்து அந்த ஜூஸை வந்து விட்டுருங்க. இந்த ஜூஸை வந்து ஸ்பூன் வச்சு கலப்பவோ எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த பொட்டேட்டோ ஜூஸ் கடையில் வந்து ஸ்டார்ச் வந்து தங்கியிருக்கும். ஸோ அந்த ஸ்டார்ச் வந்து அப்படியே விட்டுக்கோங்க. மேலே இருக்க தண்ணியை மட்டும் வடிகட்டி அந்த முல்தானி பவுடரில் விட்டுக்கோங்க. விட்டு நல்லா வந்து கிரீம் பதத்தில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸை அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து அதை அப்படியே ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிற ஃபேஸ் வந்து இல்லையா, அதை எடுத்து ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் நெக்குக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஃபேஸும் நெக்கும் பார்க்குறதுக்கு ஒன்று மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணாதீங்க. நான் வந்து பெரும்பாலும் வந்து கூலிங் வாட்டரில் தான் வாஷ் பண்ணுவோம் ஃபேஸும். அப்போ தான் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஷைனிங்காக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸை வந்து அப்படியே பாருங்களேன், ரொம்ப வந்து பிரைட்னிங்காக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப வந்து ஒரு லுக்கிங்காக இருக்கும் ஃபேஸ் பார்க்குறதுக்கு, நல்ல அழகாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பொட்டேட்டோவில் நம்ம வந்து அடியில் ஸ்டார்ச் நம்ம வந்து தங்க வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டார்ச் எடுத்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை தொடச்சி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு உங்கள் ஃபேஸ் அப்படி இருக்குங்க, அவ்வளோ ஒரு சாஃப்டாக க்ளோவாக இருக்குங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ரெமடியை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்கள் நான் வந்து வீக்லி 2 டைம்ஸ் வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து நான் வேலைக்கு போகும்போது சரி, வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரி, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் போகணும் அப்படிங்கிற டைமில் கூட நான் இதை அப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து தயவுசெய்து இதை அப்ளை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இது இன்னும் என்னென்னா, சில டைம் நான் வந்து பேசும்போது வந்து எனக்கு திக்கி திக்கி வந்துடும். ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து ஸ்லாங் வந்து மலையாளம்,
ஸோ மலையாளம் கலந்து வரும்போது எனக்கு வந்து டக்குன்னு வந்து தமிழ் வந்து கேஷ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதெல்லாம் எந்த ஒரு பிழையாக இருந்தாலும் ஸோ கமெண்ட் பாக்ஸில் போட்டு திட்டாதீங்க தயவுசெய்து. ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.